இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து செக்யூரிட்டி செக்அப் வந்து பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி செக்அப் வந்து பண்றதுனால நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வந்திருக்கும். அதனால நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த செக்யூரிட்டி செக்அப் அப்படின்றத வந்து பண்ணிக்கணும். சோ இந்த வீடியோல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா பாக்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டீங்க, கீழே உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே சைடில் த்ரீ டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து செக்யூரிட்டி செக்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் வந்து பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இது நம்ம வந்து பண்ணுறதுனால நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கா அப்படின்றத நம்ம இதன் மூலியமாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. கரண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிலனா நீங்கள் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிடுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துட்டு புது பாஸ்வேர்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கரண்ட் பாஸ்வேர்டு வந்து போட்டு திருப்பி நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு அகைன் நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணி இந்த செட் ஸ்டெப்பை வந்து முடிங்க. அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கரண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுமே இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, இமெயில் அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட இன்ஸ்டாகிராமோட கனெக்ட் பண்ண இமெயில் அட்ரஸ் இங்கே ஷோ ஆகும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சைடில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே அந்த இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி வரும் மெயில் பாக்ஸில், அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே உங்களுக்கு மெயில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் மெயில் அப்டேட் ஆனதுமே மேலே டன் ஆப்ஷன் இருக்கும், டன்னை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அங்கே வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு, அதை நீங்கள் என்டர் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும், வந்ததுமே டன் கொடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்ல இருக்கு அப்படின்றது. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர் ஆல் செட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி செக்அப் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிளாக நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கிறோம். அண்ட் ரெண்டாவது விஷயம், மெயில் அட்ரஸ் நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் நம்ம லிங்க் பண்ணியிருக்கிறத வெரிஃபை பண்ணுறோம், அண்ட் டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். ஸோ இது மூணு, இந்த நாலு விஷயங்களும் நம்ம வந்து இந்த செக்யூரிட்டி செக்அப்பில் பண்ணுறோம். ஸோ இது நாலுமே பர்ஃபெக்டாக இருந்துட்டாலே நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கும். பார்த்துருப்பீங்க எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல செக்யூரிட்டி செக்அப் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.